மொபைல் அல்லது வேற ஏதாவது பொருள் வாங்க நினைக்கும் போது மேக்சிமம் நம்ம வாங்க ட்ரை பண்றது பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆன்லைனில் நிறைய ஆஃபர் போடுறதுனால நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மற்றும் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்க நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ ஆன்லைன் வாங்கணும் அப்படின்னாலும் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரேட் இருக்கும், அமேசானில் ஒரு ரேட் இருக்கும், ஈபேயில் ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கணும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த இதில் வந்து ரேட் கம்மியாக இருக்குதோ அந்த இதில் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். இதுக்காக பயனுள்ள ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஷாப்பிங் ஆப் காமன் கார்ட் அப்படின்னு இருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சில டியூட்டோரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க, ப்ராடக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மேலே டேப் கொடுத்துருப்பாங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அடுத்து வந்து பேடிஎம் மாலு, ஹோம் ஷாப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்ச் பட்டனுக்கு பேர் சூப்பர் சர்ச். இதில் வந்து என்ன வாங்க போகிறோமோ அந்த ப்ராடக்ட் நம்ம என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சாம்சங் மொபைல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம்னா சாம்சங் மொபைல் எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா அமேசான் கிளிக் பண்ணுங்கள். அமேசான் கிளிக் பண்ணிங்கனாலும் அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாம்சங் மொபைலாம் இருக்குதோ அதுவும் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி பேடிஎம் மால்லேயே வந்து என்னென்ன சாம்சங் மொபைல்ஸ் இருக்குதோ அதுவும் லிஸ்ட் ஆகும். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வந்து இது சர்ச் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமேசானில் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு பார்க்குறது அமேசான் அப்ளிகேஷன் தனியாக, ஃப்ளிப்கார்ட் ஆப் தனியாக மற்றும் பேடிஎம் ஆப் தனியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா வந்து எல்லா இதுலேயும் இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரே டைம் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இந்த நாலு ஆன்லைன் ஷாப்பிங் இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு எதுவும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கலாம். வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இதில் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள், ஆட் ஆப் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் நியூ டேப் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து சூஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது எல்லாத்தையும் லிஸ்ட் ஆகும் நமக்கு. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி அந்த டேப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இபே அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் ஆட் நியூ டேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இப்போ சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ஈபே மற்ற ஜபாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.